மற்றும் ஒரு அண்மை செய்தி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோவை மக்கள் உதவி கரத்தை நீட்டியிருக்கிறார்கள். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தொடர் கனமழையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கோவை மக்கள் அவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், உணவுப் பொருட்கள் கோவை மாவட்ட மக்கள் மூலமாக தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. எத்தனை பொட்டலங்கள் தற்போது வரை தயார் செய்யப்பட்டிருக்கிறது? எப்படி அனுப்பி வைக்கப்படுகிறது? சக்தி, தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்களின் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்திருக்கக்கூடிய சூழலில் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தென் மாவட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களும், குறிப்பாக தற்போது இந்த பட்டணம், புதூர், ராமநாயக்கன் பாளையம், பீடம்பள்ளி, நடுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றாக இணைந்து கிட்டத்தட்ட 15,000 சப்பாத்திகள், அதிக அளவிலான தன்கணக்கிலான புளிசாதம், பிஸ்கெட்டுகள், நாப்கின்கள், மக்களுக்கு அங்கு தேவைப்படக்கூடிய மெழுகுவர்த்தி, கொசுவர்த்தி, போர்வை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஒரே இடங்களில் கூடி ஒரே கூடையின் கீழ் இருந்து அவர்கள் கூடையின் கீழ் இருந்து தயாரித்து மக்களுக்காக லாரிகள் மூலம் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கோவை மண்டலத்தை சார்ந்த இந்த ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் தங்களால் முடிந்த அளவிற்கான பொருட்களை தென் மாவட்ட மக்களுக்கு அனுப்பும் வகையில் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் சூலூர் விமானப்படை தளத்தில் நேரடியாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து, அதாவது இன்று பார்த்தோம் என்றால், ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக 1.3 டன் மதிப்பிலான, அதாவது எடையுள்ள அந்த அளவிற்கான பொருட்கள், அதாவது பால் உள்ளிட்ட பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நாளை காலை 8:30 மணிக்கு ஒரு முறையும், 11 மணிக்கு ஒரு முறையும், 10 மணிக்கு ஒரு முறையும் என 3 முறைகளில் ஹெலிகாப்டர் மூலமாக நாளையும் இந்த நிவாரணப் பொருட்களானது கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட உள்ளன. அது மட்டுமல்லாமல் கோவை மாநகராட்சி சார்பிலிருந்து மோட்டார்கள் உள்ளிட்டவையும் தென் மாவட்டங்களை நோக்கி அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இவ்வாறான சூழலில் இந்த கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த, இந்த பட்டணம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் தற்போது, கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சென்னை மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட போது பல்வேறு மக்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்களை இந்த நிலையில் தொடர்ச்சியாக சப்பாத்தி உள்ளிட்ட பொருட்களை வழங்குவதற்காக மக்கள் ஆயத்தமாகி தொடர்ந்து இதற்கான பொருட்களை சேகரம் செய்து தங்களால் முடிந்த வரையில் மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும், அதாவது சூலூர் விமானத்தளத்திலிருந்து அனுப்பும் வகையிலும், அதுபோக லாரிகள் மூலமும் அனுப்புவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சக்தி, பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வளவு பேருக்கு உணவு வழங்குவது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு பேர் இந்த உணவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? உணவுப் பொருட்களை யார் வழங்குவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் குறிப்பிட்டிருந்தது போல, நம் காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சப்பாத்தி தயாரிப்பது, அந்த புளிசாதம் தயாரிக்கக்கூடியது, இது போன்றவை அனைத்துமே பார்த்தோம் என்றால், இந்த பட்டணம் பகுதியைச் சேர்ந்த, அந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த, குறிப்பிட்ட அந்த பீடம்பள்ளி, நடுப்பாளையம், ராமநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் தன்னார்வ அவர்களாகவே ஒரு குறிப்பிட்ட குழுவாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அவர்களது சொந்த முன்னெடுப்பில், எந்த ஒரு சார்பும் அல்லாமல், கட்சி சார்பு அல்லாமல், அந்த மக்கள், கிராம மக்கள் மட்டுமே ஒன்றிணைந்து பொட்டலங்களாக தயார் செய்வதும், இந்த கொசுவத்தி சுருள் உள்ளிட்டவற்றை ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் தங்களால் முடிந்தவரை சேகரம் செய்து தெரிந்த நிறுவனங்கள் மூலம், அவர்களுக்கு தெரிந்த நிறுவனங்கள் மூலமும், தன்னார்வ அடிப்படையில் அவர்கள், அந்த கிராம மக்கள் மட்டுமே நேரடியாக இணைந்து இந்த பொருட்கள் அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் அதிக அளவில் இந்த உதவிக்கரம் நீட்டும் இந்த நிகழ்விற்காக கூடுதலாக தங்களது ஆர்வத்தை செலுத்தி பள்ளி முடிந்த பிறகு மாலை நேரங்களில் வந்து சப்பாத்தி உள்ளிட்ட பொருட்கள் செய்வதற்காகவும், இந்த பிஸ்கெட், 2,000 பிஸ்கெட்டுகள் போன்றவற்றை தனித்தனியாக பொட்டலங்கள் செய்வதற்கும் இந்த குழந்தைகளும் அதிக அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை நேரங்களில் உதவுவது பார்த்தோம், முதியவர்கள் உள்ளிட்டவர்கள் அதிக அளவில் இவர்கள் இந்த அனைவரும் அந்த தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிணைந்து 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் ஒற்றுமையுடன் இணைந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு தேவை நோக்கத்தில் இந்த அனைத்து பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றன. இது சென்று சேரும் பட்சத்தில் அடுத்தபடியாக, அடுத்த ஒரு லாட்டாக அதிக அளவில் இந்த பொருட்களை மீண்டும் தயார் செய்து அனுப்புவதற்கான முன்னெடுப்பில் இருக்கின்றன. இந்த பகுதியை மட்டும் அல்லாமல் மற்ற கோவையைச் சேர்ந்த, மற்ற மாநகர பகுதிக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த பொருட்களை சேகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை நாம் முன்னரே குறிப்பிட்ட போல, குறிப்பிட்டு
மாவட்ட நிர்வாகம் சார்பில் காலை 8:30 மணிக்கு 10 மணிக்கு பின்பு 11 மணிக்கு என 3 முறை ஹெலிகாப்டர் மூலமாக சூலூர் விமான தளத்திலிருந்து பொருட்கள் நாளையும் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. திருநெல்வேலி அதிக பாதிப்புள்ள திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக அளவில் அனுப்பி வைப்பதற்கான முனைப்பை செலுத்தி வருகின்றனர். சக்தி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.